படத்தில் வந்து படத்தில் வந்து மண்ணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை, என்ன நிஜத்தில் மண்ணுக்கு தான். ஓகேவா? அதாவது தம் ஹலோ ஆமாண்ணே, மொழியை பற்றி பேசுகிற படம், தமிழின் பெருமையை பற்றி பேசுகிற படமா? மொழி பிரச்சனையே இல்லை. ஏன் எனக்கு நான் இந்த நேரத்தில் இந்த டைட்டிலை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, முதல்ல வேறு டைட்டில் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீபத்தில் தமிழுக்கு எதிராக நடக்கிற இந்த அநீதிகள், தமிழை அதை அழிக்க நினைக்கிற சில முயற்சிகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இதை வைக்கலன்னா பின்ன எப்போ வைக்க போகிறோம்? இப்போ நான் இந்த டைட்டிலில் உள்ள படத்தை நான் திரும்ப எப்போ எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் வரிசையாக வேறு வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் செய்கிறது தான் சிறந்த, காலத்தே செய்வது தான் சிறந்ததுன்றதுனால தான் உயிர் தமிழுக்குன்னு வச்சோம். இதை பற்றி நீங்கள் பேசுங்க, தமிழை பற்றி பேசுகிறோம் உள்ளுக்குள்ளே, மொழி பிரச்சனையை பற்றி பேசலை. எனக்கா? என்னுடைய மொழி இல்லையா? ஆமாம். இல்லை, இப்போ ரொம்ப பாதிப்பு தானே இருக்குது. நீங்கள் புரியலண்ணே என்ன கேட்குறீங்கன்னு. நீங்கள் என்ன தமிழுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் இல்லை, நீங்கள் உண்மையிலே தெரியாமல் தான் கேட்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, இப்போது சமீபத்தில் இங்கே இந்தி திணிப்புக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆ, அது அதுதான் நம்ம வெளிப்படையாக தான் சொல்கிறோமே, அதில் மறைச்சி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இந்தி திணிப்பு இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நாங்கள் வெறுக்கிறோம். இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்கலை, வெறுக்கிறோம், மறுக்கிறோம். அதனால் உயிர் தமிழுக்குன்னு உறக்க சொல்லக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு எங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, அதன் மூலமாக நாங்கள் உயிர் தமிழுக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதை சொல்லும் பொழுது என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து வெளியே வர்றதாக நான் உணர்கிறேன். அதனால் உயிர் தமிழுக்குன்னு வச்சுருக்கேன். அதாவது இன்னும் நான் அரசியல் பேசாமல் எங்கேயாவது இருந்திருக்கேண்ணா? நான் அரசியல் பேசிகிட்டு தான் இருக்கேன், ஆனால் நேரடி அரசியலில், வாக்கு அரசியலில், தேர்தல் அரசியலில் இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன். என்னால் அது நின்று செய்ய முடியாது, அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். அது இல்லாமல் சும்மா நானும் ஒரு படம் ஓடிச்சுன்னு உடனே நானும் ஒரு பை எலெக்ஷனில் போய் நின்று அண்ணா எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதியிலேருந்து கிளம்ப முடியுமா நான்? அதெல்லாம் என்னால் முடியாது. அது அவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா நம்புகிறாரு, எனக்கு இல்லை, நான் நம்பலை. இன்னும் அந்த தகுதியை நான் அடையிறதா நான் நம்பலை. அதாவது அமீர் சார், ஒவ்வொருத்தராக ஆ சொல்லுங்க. அதாவது தலைவன் என்பதும் ஒரு பிம்பம் தான். ஆமாம். அதை மட்டும் நீங்கள் உயர்த்தி பிடிக்க ஆசைப்படுற நீங்கள் கதாநாயகன் என்கிற பிம்பத்தை உடைப்பதற்கு ஏன் ஆசைப்படுறீங்க, என்ன காரணம்? இல்லை, சினிமான்றது வந்து ஒரு டைரக்டர் மீடியம் தான், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. உலகம் முழுவதும் இயக்குனருடைய மீடியம் தான். இப்போ வரப்போகிற அவதாரில் யார் கதாநாயகன் சொல்ல முடியுமா? உலகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க அவதாரில் யார் கதாநாயகன் அப்படின்னு டைரக்டர் தான். ஆ, அப்போது டைரக்டர் மீடியம். ஒரு டைரக்டர் பாருங்கள், 10 ஆண்டுகளாக உட்காந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வர்றான். கதாசிரியனா டைரக்டரா? டைரக்டர் தான். ஏன்டா கதாசிரியர் அதுக்கு பாடுபடலையா? இல்லை, நம்ம பாடுபடலைன்னு சொல்ல முடியாது. கதாசிரியருடைய கற்பனை தானே? நிச்சயமா கதாசிரியர் புத்தகமாக படிக்கும்போது நீங்கள் சொல்கிறது கதாசிரியருடைய பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சரி, விஷுவல் மீடியமாக வரும்போது அது டைரக்டர் தான். சரி, இங்கே என்ன சவுண்டு வரணும், இங்கே என்ன ஃபோட்டோகிராஃபி இருக்கணும், என்ன ஃப்ரேம் இருக்கணும், என்ன காஸ்ட்யூம் இருக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது டைரக்டர் தான். அப்போ அந்த கதாநாயகன் இல்லாமல் உங்களால் படம் எடுத்துட முடியுமா? ஏன், எல்லா படங்களும் வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின உறுதலை ராகம் அதுதான் நினைக்கிறேன் நான். இல்லை, அதுலேயும் ஒரு கதாநாயகன். அதான் கதையின் நாயகன் தான். நான் கதையின் நாயகனை தான் ஏற்கிறோமே, கதாநாயக பிம்பத்தை தான் நம்ம வெறுக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த பிம்பம் யார் இங்கே? நீங்கள் யாரை குறிப்பிட்டு இந்த கோபத்துக்குள்ளாயிருக்கீங்க? இது என்னால நீங்கள்
நீங்களும் தெரியாத மாதிரியே தான் கேட்பீங்க. நாயக பிம்பத்தை உடைக்கிறேன்னா நாயகர்களால் தான் சினிமா அப்படின்றத நான் உடைக்கணும்னு ஒவ்வொரு முறையும் ஆசைப்படுவேன் நான். அதுக்காக அவங்க மேலே உள்ள கோபத்தில் இல்லை. நான் நாயகர்களுடைய ரசிகராக தான் இருந்திருக்கேன். நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை தலைக்கு மேலே ஏறி நின்று வரிசையில் நின்று பார்த்துருக்கேன். கமலஹாசன் அவருடைய திரைப்படங்களை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் அவருடைய திரைப்படத்தையும் பார்த்துருக்கேன். நான் ஒரு ரசிகனாக நடிகர்களை கொண்டாடுவதை நான் விரும்புகிறேன். ஒரு இயக்குனராக வந்து நான் நடிகர்களை கொண்டாடணுன்றதில் என்னால் ஏற்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இது ரெண்டு பேர் சேர்ந்து கைகோர்த்து ஒரு படத்தை எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. வெறும் நடிகர்களை வச்சு மட்டும் எடுக்கிறது இல்லை, அவங்கள மட்டும் மையப்படுத்தில்லை. அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது, அதையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அது மட்டும்தானா சொல்லுங்கள், அப்படி இல்லைல்ல. அப்போ ஒரு இயக்குனர் தேவை. பாலச்சந்தர் சார் வந்து கமலஹாசன் அவர்களை பற்றி மேடையில் சொல்லும் பொழுது, இவன் மிகச்சிறந்த கலைஞன், இவன் வந்து கட்டுக்கடங்காத ஒரு காளை, ஆனால் இவனுக்கு ஒரு கடிவாளம் தேவை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அது எதுக்குன்னா அந்த கடிவாளம் தான் இயக்குனர். வெறுக்கலை, நீங்கள் வந்து நாயகர்களை வெறுக்கலை, அந்த பிம்பத்தை தான் வெறுக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் எந்த நடிகர் மேலே எனக்கு கோபம் இல்லை, நீங்கள் அப்படி எதுவும் சொல்லிடுறாங்க. நியாயமான கேள்வி தான். அதாவது நிறைய மாறி மாறி வந்திருக்கிறதுனால நிறைய டூ மெனி குக்கு சொல்லுவாங்க இல்லையா, செஃப் வந்து சேர்ந்து ஒரு சாப்பாட்டை இது பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லாமல் இது நிறைய இயக்குனர்கள் சேர்ந்து நோயை குணப்படுத்தியிருக்காங்கன்னு, எக்ஸ்பீரியன்ஸு டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து நோயை சரிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் சார். இப்போ எங்களுடைய பார்வையில் நாங்கள் ப்ளஸ்ஸை பூரா சொல்லிட்டோம், மைனஸை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே. படம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லாத தேடி கண்டுபிடிச்சி சொல்ல தான் போகிறீங்க. நாங்களே சொன்னால் எங்கள் பொருள் நல்லாவாக இருக்கும் அது. அதனால் இருக்குது வேறு ஆளுங்கட்சிக்காரில் தான் வர்றேன். ஆனால் இப்போ இல்லை, இங்கே இந்த கரை வேட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆளுங்கட்சிக்காரில் தான் வர்றேன். ஆ ஆ இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அதை உடைக்கிறது வந்து உங்களை போன்ற நண்பர்கள் தான். நான் இப்பொழுது சமீபத்தில் கூட இந்த கேள்வியை புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணலில் கொடுத்துருக்கேன். அந்த நேர்காணல் புத்தாண்டு அன்னைக்கு வெளியிடுறதா இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் சந்தித்து, வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும். அப்போ நான் இந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டேன். இப்போ நீங்கள் இந்த அமீர்ன்றவனை இங்கே அழைச்சிருக்கிறது அமீர்ன்ற ஒரு திரைக்கலைஞனையா, உங்களுடைய நண்பனையா, இல்லை அமீர்ன்ற ஒரு முஸ்லீமையான்னு கேட்டேன். ஒருத்தர் கூட யாரும் அப்படி சொல்லலை. என்னுடைய நாங்கள் நண்பனை தான் அழைச்சிருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அதை உடைக்கிறது நீங்கள் தான். அதை ஏற்படுத்துறது சில சக்திகள் இருக்கும். அதனால் எனக்கு அந்த மைண்டுக்குள்ளே ஏறினதே இல்லை, நான் அதை வச்சுக்கிட்டதே கிடையாது. அப்படி ஒரு சூழல் எனக்கு ஏற்படவே இல்லை. அதுக்கு நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டவனாக இருக்கேன். நான் டைரக்டர் அமீர் சார், நீங்கள் அரசியல் படம் எடுத்திருக்கீங்க, இந்து எதிர்ப்புக்கு ஆதரவாக பேசிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதி, தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், கதாநாயகன், நாளை அமைச்சராக பதவி இருக்கிறார், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது அந்த கட்சியுடைய தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதில் நிறைய இருக்குது, அது குறித்து பேசுவதாக இருந்தால் தனியாக ஒரு அரை மணி நேரமாக நம்ம பேசலாம். அது அவங்க கட்சி தொண்டர்கள், அவங்க நிர்வாகிகள் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஒரு துறையை கவனிக்கிறதுக்கு கூடுதலாக ஒரு அமைச்சர் வந்திருக்கார் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் அதை குறித்து பேசணுமே தவிர நமக்கு ஒன்றுமே கிடையாது. வேறு அது எப்பொழுதுமே எனக்கு என்னை போன்ற இயக்குனர்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கு. ஒரு மோனோபோலியாக ஒரு விஷயம் வரும்பொழுது, அல்லது நம்பர் ஒன்னாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது, இப்போ சன் பிக்சர்ஸ்னு தொடர்ச்சியாக வரும்பொழுது, ஆக நம்ம படம் சன் பிக்சர்ஸில் வரலையே, அதனுடைய விளம்பரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஏக்கம் இருக்குமானா இருக்கும். அதெல்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதை கடந்து வந்துடுவோம். பேன் இண்டியா நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. இப்போ என்ன இருக்குது? இப்போ நான் இருக்கேன், இப்போ எடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆனால் அதுலேயே எனக்கு வந்து முழுதாக உடன்பாடு கிடையாது. பேன் இண்டியான்றது, பேன் இண்டியான்னு பேர் வைக்காமலே பம்பாய் வந்து இந்தியா முழுக்க ஓடிச்சு, ரோஜா இந்தியா முழுக்க ஓடிச்சு. அப்போ பேன் இண்டியான்ற பேரை யாருமே சொல்லலையே.
அம்மா கேகேன் கோன் எல்லா ஊர்லேயும் ஓடிச்சு. அப்போ யாரும் பேன் இண்டியான்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அதே மொழியில் டப் செய்யப்படாமலே வந்துச்சு. மதுரையில் யாதவங்கம் போராத்து 100 நாள் ஓடி இருக்கு. ஹம் கிசி சேகம்னே 100 நாள் ஓடி இருக்கு. அப்போல்லாம் யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போ சோலே ஓடிச்சு. சான் திரைப்படத்துக்கு மதுரையில் சினிப்பிரியா தியேட்டரில் நின்ற வரிசை வந்து எம்ஜிஆர் படத்துக்கே இல்லாத கூட்டம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான், ஜிபி சிப்பியோடைய படம். அதனால் இப்போ பேன் இண்டியான்னு வந்திருக்கு. இதிலே எனக்கு முழுசாக உடன்பாடு கிடையாது. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த சில தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் நான், பேன் இண்டியான்னு பேன் இண்டியாவுக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னா அது ஒரு பைத்தியகாரத்தனம் தான். ஏன்னா மணிரத்னம் என்கின்ற மாபெரும் கலைஞனே வந்து ஒரு சின்ன ஒரு இடர் வந்தது அந்த பம்பாயும் ரோஜாவுடைய வெற்றிக்கு பின்னால் பேன் இண்டியாவாக பண்ணணுன்றதுனால தான். அவர் எடுத்த படம் பேன் இண்டியாவாக போயிடுச்சு. ஆனால் பேன் இண்டியாவை உருவாக்க நினைக்கும் பொழுது நம்ம எப்படி எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஒரே வகையான பிடிச்ச மாதிரி உணவை தயார்படுத்த முடியும்னா முடியாது. அது ஒரு கமர்ஷியல் உணவாக தான் இருக்கும். அப்போ பேன் இண்டியாவை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிழக்கு சீமையில் நீங்கள் இப்போ எடுக்கவே முடியாது. ஒரு ஆட்டோகிராஃப் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சேது எடுக்கவே முடியாது. ஒரு சுப்பிரமணியபுரம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு பருத்தி வீரனும் எடுக்க முடியாது. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த படத்தை தான் நம்ம எடுக்க முடியும். அது இன்னொரு மாநிலத்துக்கு போய் சேருதா இல்லையான்றத அந்த சூழலும் அந்த கதை அம்சம் தான் முடிவு பண்ணும். வேற யாரு? ஆனந்தராஜ். இல்லைங்க, அவர் பாட்டு அவர் கரெக்டாக பண்ணிருக்கார். வடிவேல் சாரும் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் என் மேலே இருக்கிற அன்பில் அதிகமாக மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதற்கு என் பணிவான நன்றியும் வணக்கமும். அவர் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம். டாக்டர் சுராஜிலேருந்து எல்லாருமே அவர் வடிவேல் சார் வந்து ரொம்ப நாள் விஷயம் பார்க்குறாங்க. அவர் படம் நினச்சி உள்ளே போகும்போது நம்மளை பார்த்து ஒரு ஒரு கேரக்டராக சிரிச்சிட்டு வராங்க. பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நான் அமீர் சாரை பற்றி சொன்னது தான் ரொம்ப ஆசையாக. அவர் வந்து நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே தன்னை உங்களை நீங்கள் மதிக்கலைன்னா என்னை நான் மதிக்காமல் போயிட்டுன்னு அர்த்தமாயிடும். என் மேலே ஒரு எனக்கு நான் யாருன்னு தெரியணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரலன்னா நம்மளை வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்ததால் தான் இன்றைக்கி வந்து இமான் அண்ணாச்சி இங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து ஒரு சராசரி மனிதனாகவே இல்லை. நாங்கள் காய்கறி விற்றாலே போதும் நினச்சிருந்தாருன்னு இங்கே வந்து உட்கார முடியாது. அவர் தன்னை தன் மேலே இருக்க நம்பிக்கையை வச்சால சொல்கிறேன். என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய நடிகனா இல்லையா, என்னை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் அமீர் சார் கூட்டோடனே நான் வந்து கிரீன் பார்க் ஹோட்டல் ஓடினேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அழைச்சார், சரிட்ட போகலாமேன்னு சொல்லிட்டு. இதை ரஜினி சார் கூப்பிட்ட காலமும் ஒன்று இருக்குது பாஷா படத்துக்கு, அதே கிரீன் பார்க் ஹோட்டல். இப்போ செட்டாக இருந்தது அப்போ, இப்போ ஹோட்டலாக கிடையாது. அங்கே தான் நாங்கள் கட்டி வச்சு அந்த இடம்லாம் எடுத்தோம். அந்த கிரவுண்ட் அந்த ஹோட்டல் இருக்க இடமே அங்கே தான் நாங்கள் செட்டே போட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருந்தார். சரி, இது ஒரு ராசியான இடம் போல் இருக்குன்னு போய் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்து லைன் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் வந்து நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் நான் அவர் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வில்லனா காமெடியனா கேரக்டரான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க, எனக்கு தெரியல. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க சார். ஒரே மொழி ஒரே தேசம் அப்படின்னு வந்து இப்போ ஒரே விதமான சாப்பாடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒற்றை கலாச்சாரம். இப்போ இது மாதிரியான படங்களை நீங்கள் எடுப்பீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை அப்படின்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த ஒன்றிய இந்திய தேசத்தில் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற நாடுகள்லையாவது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, மூல ஆதாரங்கள் இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றிய ஒரே மொழின்னு எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியலை. அப்புறம் இது வந்து இது இன்றைக்கு ஆளுகின்ற அரசு வந்து தமிழகத்தின் மீது தொடுக்கப்படுற ஒரு போர் மாதிரி தான் பார்க்குறோம். இது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தொலைக்காட்சி ஊடகங்கள் இங்கே குறித்து பேசப்படுகிற விஷயங்களை வந்து இதை ரொம்ப பூதாகரமாக ஆக்குறாங்க. பஞ்சாபில் போய் சொல்ல சொல்லுங்களேன் ஒரே மொழின்னு, ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஹிமாச்சல் பிரதேசத்தில் போய் சொல்ல சொல்லுங்களேன், நாகாலாந்தில் போய் சொல்ல சொல்லுங்களேன்,
ஏன் சொல்ல முடியலை அங்கே போய்? அதைத்தான் சொல்கிறேன், சொல்கிறாரு. அவர் எங்கே பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். நீங்கள் பஞ்சாப்பில் ஏன் சொல்லலைன்னு தான் கேட்குறேன் நான். அவர்கள் எடுத்துகிட்டு வர்ற கடவுள் நம்பிக்கையே பஞ்சாப்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படின்னா அப்படி இல்லை, இந்த தேசத்தில் இல்லை. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயே இதை சொல்ல முடியாது. அங்கே சொல்ல சொல்லுங்கள் பாப்போம், ஒரே மொழின்னு கன்னடத்துக்கு எதிராக பேசுகிற சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா இங்கே அரசியல் செய்வதற்காக தமிழ்நாட்டில் எதையாவது ஒன்றை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வருவதற்காக இருக்கக்கூடிய இப்போ புதுசாக இருக்கிற அரசியல் கட்சி தலைவரும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, நாமளும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படிலாம் நீங்கள் கொண்டு வர முடியாது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் நான் சும்மா இருக்கேன். நான் இங்கே தான் சொல்லலை, 100 நாள் நான் இந்தி படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அம்மா கேக்குன்னு பார்த்தேன், எல்லா இந்தி படமும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கணுமா வேணாமான்ற இடத்த நீங்கள் தான் கொண்டு வரீங்க. நான் சந்தோஷமாக பார்த்துட்டு எல்லா நடிகர்களும் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். இப்போ நீ பார்க்குற வேலை திருப்பி இந்த படம்லாம் வருமானற கேள்வியை எழுப்புது. அப்போ நான் எங்கள் மொழியை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. நீ எங்கள் என்னுடைய தாய்மொழியை நீ அடக்கிட்டு உன்னுடைய மொழி என்ன, உன்னுடைய மொழி எனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீ ஹிந்தி பேசுனா வேலை கிடைக்கும்னு பைத்தியகாரத்தனமாக உளறிக்கிட்டே இருக்கீங்களடா பாவியலாம். தினம் வந்து இறங்குறான் சென்ட்ரல் ஸ்டேஷனில், மொத்த ட்ரெயின்லேயும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறான். நீங்கள் ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி சென்னையில் போய் எந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் நீங்கள் சொல்கிறது அந்த சப்ளையருக்கு புரியவே மாட்டேங்குது. பூரா இந்திக்காரன், எல்லா இடத்துலையும் இந்திக்காரன். எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்க்கிங் ஏரியாவில் போனீங்கன்னா 2 இந்திக்காரன் இருக்கான் செக்யூரிட்டியாக. அவன் மொழியை அந்த மொழியை வச்சுட்டு இங்கே வந்திருக்கான் பிழைக்கிறதுக்கு. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு விவாத நிகழ்ச்சியில், ஒரு தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அந்த வேற்றுமொழி பேசக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, நான் தமிழகத்தில் தான் வேலை கிடச்சிச்சு அதனால தான் வந்திருக்கோன்றான். இது அரசியல் செய்வதற்காக சொல்கிறாங்களே தவிர அந்த மொழியை இங்கே வந்து திணிச்சிட முடியாது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஹிந்தி பிரச்சார சபை இங்கே இருக்குல்ல, என்னைக்காவது அதை பார்த்து நம்ம கோவப்பட்டிருக்கோமா, வருத்தப்பட்டோமா? அவங்க என்ன பிரச்சாரம் செஞ்சாங்க, ஏதாவது செஞ்சாங்களா? நான் பார்க்குறேன், நான் சென்னைக்கு வந்து 25 வருஷமாக பார்க்குறேன் நான். அதை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தேவையில்லாமல் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லும்போது தான் இப்போ எங்கள் மொழியை எடுத்து வரேன். நீங்கள் சொல்ல சொல்ல நல்லது தான் நினைக்கிறேன் நான். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தமிழுக்கு ஆதரவான குரல் வந்து நிற்கிறத பார்த்தா எந்த சோசியல் மீடியா மூலமாக அவர்கள் பொய்யை பரப்பினார்களோ இன்றைக்கி அதே சோசியல் மீடியா தமிழகத்தில் அவங்களுக்கு எதிராக இருக்குன்றதான் மறுக்க முடியாத உண்மை. அதனால் இந்த ஒரு மொழி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் செயல்படுத்தவே முடியாது. நீங்கள் பஞ்சாபி தலையில் இருக்கிற டர்பனை கலட்டிடுங்க பார்ப்போம், கலட்டிட்டு பேசுங்க பார்ப்போம், உங்களால் முடியுமா? அவன் நடத்தின போராட்டத்தையே உங்களால் கட்டுப்படுத்த முடியல, தோத்துட்டீங்கல்ல நீங்கள். முதல் முறையாக அவங்க மசோதாவை பின்வாங்கினீங்களா நீங்கள் இல்லையா? அதனால் அப்படிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இது சும்மா கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்குறது தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 10 பேர், அதில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க, மாச சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தவங்க, அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால் அப்புறம் அவங்களே 6 மாதம் இருப்பாங்க, அப்புறம் அவங்களே வெளியில் வந்து ஏன் ஃபோன் அவர் ஒட்டு கேட்டார், என்னைய பற்றி இவர் தப்பாக பேசினாருன்னு அவங்களே திருப்பி சண்டை போட்டுக்குருவாங்க. அதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. வேறு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். சுரேஷ் காமாஜி நான் அங்கேயே சொல்லியிருக்கணும், அண்ணன் தான் சொல்லணும் நான் சொல்லலைன்னாரு. சுரேஷ் காமாட்சியுடைய அவருடைய தயாரிப்பில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் இருக்குது, இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது. ரெண்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வி ஹவுஸில் நான் படம் பண்ணுவேன் சுரேஷ். ஆமாம், நீ வேறு சொல்லலைன்னு நினச்சிடாங்க, கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து படம் பண்ணுறேன்.